வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஒரு லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகி லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக் மியூசிக் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய டேப் இருக்குது. அந்த டேப்பில் தான் நீங்கள் வந்து இப்போ மியூசிக் வந்து கம்போஸ் பண்ண போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த டேப் வேணுமோ அந்த டேப்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேப்பில் வந்து எல்லாமே வந்து ஒரே மியூசிக்கும் உங்களுக்கு கம்போஸ் ஆகும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். எந்த டேப் உங்களுக்கு எத்தனை டேப் வேணுமோ அத்தனை டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த டேப்பில் ஒவ்வொரு டேப்லேயும் ஒவ்வொரு விதமான மியூசிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு புதுவிதமான மியூசிக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டேப்பில் வந்து வேறு மியூசிக் கொடுத்துருக்குறேன், இன்னொரு டேப்பில் வந்து இன்னொரு மியூசிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து சவுண்டு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுலேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த சவுண்டு மியூசிக் டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து உங்களுக்கு இதே வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு இன்னொரு காப்பி ஆகிடும். அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அதை டெலிட் பண்ணுறதுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டெலிட் கொடுக்குறேன், டெலிட் கேட்குது. அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சைடு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எங்கே சேஞ்சஸ் பண்ணணுமோ, வாய்ஸ் சேஞ்சஸ் பண்ணணுமோ, அல்லது மியூசிக் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனில் வந்து நம்ம வேணும்னா அதுலேயும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணுமோ அந்த மாதிரி மியூசிக் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு டேப்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புதுமையான மியூசிக் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக் வந்து இதில் நீங்கள் கம்போஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ப்ராஜெக்ட் இருக்குது. சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.